Good morning, students. Service on the Metric Higher Secondary School. 11th Bio Zoology. I am V. Rajendran, your biology teacher. Neth on the grade 1 pathom, nek on the grade 2 pathom. Grade nilai, irande bilateria. Iru pakka samachir udaya vilangal. The U metasomans other than radiata. U metasoman brother namukanete pathakom, palasal uirigal. Other than radiata. Radiata means R samachir udaya and the palasal uirigalai tavira. So organ level organizations, urupu alavilana kattamaippu udaya vilangugal and are bilaterally symmetrical. Avan eppadi irukkunu paathana irupakka samachir udayadagavum and triploplastic moobadukku udayadagam irukkakoodiya and the palasal vilangugalukku perunanadu bilateria endru peru. Edha thavira radiata vai thavira palasal vilangugalil radiata vai thavira organ level organization udayadagavum bilateral symmetry உடையதாகவும் and triploplastic அமைப்பு உடையதாகவும் இருக்கக்கூடிய அந்த விலங்குகளுக்கு பேர்ந்தானது bilateria இருசம பக்க உயிர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. The grade bilateria includes two taxonomic levels called divisions. இது வந்து இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. First divisions. Division first. Protostomia. Proto means first, stomium means mouth. Proton of protostomia, இது வந்து என்னது Y உறுப்பு அதை பேஸ் பண்ணி இதை பிரிக்கிறாங்க. Protostomia include the U metasomans in which the embryonic blastophore develops into mouth. Embryonic blastophore means கருக்கோள துளையில் இருந்து வாய் உருவாகும் அந்த பலசல் உயிரினங்களுக்கு பேர் தான் அது புரோட்டோசோமியான்னு பேர். புரோட்டோசோமியா இன்க்ளூட்ஸ் இந்த யூ மெட்டாசோமன். யூ மெட்டாசோமன்றது நமக்கு நல்லாவே தெரியும், பலசல் உயிரினங்கள். இந்த பலசல் உயிரினங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, என்விச் த எம்பிரியானிக் பிளாஸ்டோபோர், கருக்கோள துளை. பிளாஸ்டோபோர், போர் மீன்ஸ் துளை, எம்பிரியானிக்னா கரு, கருக்கோள துளை. டெவலப்ஸ் இன்டு மவுத், கருக்கோள துளையானது வாயாக உருவாகக்கூடிய அந்த பலசல் உயிரினங்களுக்கு பேர் தானது புரோட்டோஸ்டோமியா. திஸ் டிவிஷன்ஸ் இன்க்ளூட்ஸ் த்ரீ சப் டிவிஷன்ஸ், நேம்லி ஏசிலமேட்டா, சூடோசிலமேட்டா அண்ட் சைசோசிலமேட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டிவிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ் புரோட்டோஸ்டோமியா. இந்த புரோட்டோஸ்டோமியானா என்னது, இந்த எம்பிரியானிக் பிளாஸ்டோபோர் டெவலப்ஸ் இன்டு மவுத். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மெயினான பாயிண்ட். இந்த மெயினான பாயிண்ட் எழுதுனாவே மார்க் உண்டு. எம்பிரியானிக் பிளாஸ்டோபோர் டெவலப்ஸ் இன்டு மவுத், அது என்னது கருக்கோல துளையானது வாயாக மாற்றம் அடையக்கூடிய அந்த மல்டி செல்லுலர் அனிமல்ஸ்க்கு பேர் தானது புரோட்டோஸ்டோமியா. இது வந்து இந்த டிவிஷன்ஸ் வந்து மூணு சப் டிவிஷன்ஸ் துணை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து என்னது ஏசிலமேட்டா, இரண்டாவது சூடோசிலமேட்டா அண்ட் சைசோசிலமேட்டா. டிவிஷன் டூ பிரிவு இரண்டு டியூட்டரோஸ்டோமியா. டியூட்ரோ மீன்ஸ் டியூட்டினான் மீன்ஸ் செகண்டரி, ஸ்டோமியம் மீன்ஸ் மவுத். யூ மெட்டாசோமன்ஸ் இன் விச் ஆனஸ் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஆர் நியர். ஆனஸ் மலத்துளையானது உருவாகுது, அதுலேருந்து உருவாகுது அல்லது அதுக்கு பக்கத்திலிருந்து உருவாகுது. எதுக்கு பக்கத்தில் இருந்து, பிளாஸ்டோபோர். பிளாஸ்டோபோர்ன்றது நமக்கு கருக்கோள துளைன்னு பார்த்துருக்கோம். இந்த கருக்கோள துளையில் இருந்து ஆனஸ் உருவாகலாம் அல்லது நியர் அதுக்கு பக்கத்தில் இருந்து ஆனஸ் உருவாகலாம். அண்ட் த மவுத் இஸ் ஃபார்ம்ட் அவே ஃப்ரம் த பிளாஸ்டோபோர், அந்த கருக்கோள துளைக்கு கொஞ்சம் தொலைவில் எனது வாய் உருவாகலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி உருவாகக்கூடிய இந்த அனிமல்ஸ்க்கு பேர் தான் அது டியூட்ரோஸ்டோமியான்னு பேர். இட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி ஒன் டிவிஷன்ஸ், ஒன் சப் டிவிஷன்ஸ். இந்த பிரிவில் வந்து ஒரே ஒரு துணை பிரிவு மட்டும் காணப்படுது, அதுக்கு பேர் என்னது என்டிரோசிலமேட்டா. தே ஹாவ் எ ட்ரூ சிலம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வந்து என்னது ட்ரூ சிலம், உண்மையான உடல் குறி உடையதாக காணப்படுது. கால்டு என்ட்ரோசில்ஸ், அதில் இருக்கக்கூடிய என்ட்ரோசில்ஸ்ன்றாங்க. ஃபார்ம் என்ற த ஆர்கன்டிரான். ஆர்கன்டிரான்றது மூலக்குடல்னு சொல்லுவாங்க. மூலக்குடலில் இருந்து உண்மையான உடல் குழி உருவாகுது, அதுக்கு பேர் வந்து என்ட்ரோசில்ன்றது பேர்.